டெய்லி பை பண்ணலாமா செல் பண்ணலாமா, அதாவது என்ட்ரி எங்கே எடுக்கலாம் டார்கெட் எங்கே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி லைவாக மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கப்பவே நமக்கு இந்த சார்ட்டில் கால்ஸ் மாதிரி கிடைக்கும். அதாவது ஆட்டோமேட்டிக்காகவே பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு கால்ஸ் வரும். இப்போ கூட பாருங்கள், இன்றைக்கி டே வந்து ஆக்சுவலி ஒரு December 22 ஃப்ரைடே மார்க்கெட் 10:15 ஒரு பை கால் வந்திருக்கு. பை கால் அப்படின்றதுனால நமக்கு க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 48,075 அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்துருச்சு. ஸோ இந்த சார்ட்டில் இந்த மாதிரி கால்ஸ் வரையில் பார்க்குறக்கு இந்த மாதிரி க்ரீன் கலர் ரெட் கலரில் சிக்னல் மாதிரி இருக்கும். இது டெய்லி வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் தான். ஸோ புதுசாக வரவங்களுக்காண்டி இந்த வீடியோ சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 48,075 பை பண்ணலான்னு வந்திருக்கு. அந்த க்ரீன் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட் ஒயிட் லைன் தான் என்ட்ரி பாயிண்ட் லைன். மேலே ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன் இருக்குது. கீழே இருக்கிற ரெட் கலர் லைன் தான் ஸ்டாப்லாஸ் லைன். மார்க்கெட்டை பார்க்குறப்ப உங்களுக்கே ஒரு ஐடியா இருக்கும், இன்றைக்கி மார்க்கெட் ஏறுது இன்றைக்கி மார்க்கெட் இறங்குதுன்ட்டு. பட் என்ட்ரி எங்கே எடுக்கலான்றதில் தான் குழப்பம் ஏற்படும். அந்த இடத்துல இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா லைவாக மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கப்பவே ஒரு லைவ் அனாலிசிஸ் பண்ணி கால்ஸ் மாதிரி நமக்கு கொடுக்கும். இந்த அனாலிசிஸ் எப்படி நடக்குதுன்னா எங்களோட ஸ்ட்ராட்டஜியை ஒரு கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு ஃபார்முலேட்டடாக கன்வெர்ட் பண்ணி இல்லை இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதுபடி பிரேக் அவுட் நடக்கும் போதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கால்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். எங்கே பை பண்ணலாம், எங்கே செல் பண்ணலாம், என்ட்ரி எங்கே எடுக்கலாம், டார்கெட் எங்கே வச்சுக்கலாம், ஈவன் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறோன்னா கூட எங்கே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி லைவாகவே நமக்கு இந்த கால்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கும். அதை வச்சு நீங்கள் உங்களோட இன்ட்ராடே ட்ரேடிங்கை நல்லா பண்ணிக்க முடியும். இது வந்து உங்களுக்கு ஒரு லைவ் மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட்டிங் டூல் மாதிரி, ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் எக்ஸ்பர்ட்டாக இருப்பீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி ஐடியாஸ் இருக்கும், அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் டூல் மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் டூல் மாதிரி கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். பிகினராக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் இதில் வர கால்ஸை ஃபாலோ பண்ணியும் நீங்கள் ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் தான். இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இதில் வர கால்ஸை அந்த என்ட்ரி பாயிண்ட் இருக்குல்ல இதை நீங்கள் மேனுவலாகவும் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம், அதே சமயத்தில் உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட்டை இதோட கனெக்ட் பண்ணி ஆட்டோ ட்ரேடிங்கும் பண்ணிக்க முடியும் தான். ஸோ இப்போ 48,075 இந்த கால் வந்திருக்கு. ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 195, அதாவது 120 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது ஃபஸ்ட் டாரட். செகண்ட் டாரட் அதோட டபுள். ஸோ இது வந்து ஃபஸ்ட் டாரட் எவ்வளோ தூரம் போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் மேலே டைம் எடுத்துச்சு. ஒரு 11:55 கிட்ட தான் வந்து ஃபஸ்ட் டாரட்டே 10:55 கிட்ட தான் ஃபஸ்ட் டாரட்டே பிரேக் அவுட் பண்ணிச்சு. ஏன்னா அப்போ தான் சடனாக ஒரு மூமெண்ட், அதில் தான் பிரேக் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறமும் கொஞ்சம் அப்படியே புல்லிஷ் மூமெண்ட்டில் அப்படியே மார்க்கெட் மேலே ஏறி 48,260, 270 போய்கிட்டு இருந்துச்சு. அதே நேரம் ஒரு ஆப்ஷன் சார்ட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 48,200 கால் ஆப்ஷன் கமிங் வீக் எக்ஸ்பிரி ஆகுது. 276 வந்தது நமக்கு இப்போ 380 மேலே ட்ரேடிங் போகுது. ஏன்னா மார்க்கெட் நல்லா ஏறினதுனால இங்கே ஆப்ஷன்லேயும் நல்ல மூவ்மெண்ட் காட்டுது. நீங்கள் இந்த சார்ட்டில் இந்த மாதிரி என்ன ஸ்கிரிப்ட் வேணுமோ அதை நீங்கள் மாற்றியும் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கேற்ற கால்ஸ் வரும், அந்த கால்ஸ் வச்சு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணிக்க முடியும். க்ரூட் ஆயில், சில்வர், ரிலையன்ஸ், என்ன ஸ்கிரிப்ட் மாற்ற நினைக்கிறீங்களோ மாற்றி பார்த்துக்கலாம். சார்ட்டோட பிளான் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.